டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பாருங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. டூ பர்சன்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் எக்ஸ் மீட்டர்ஸ் அபார்ட் ஃப்ரம் ஈச் அதர். இது ஒரு ஆள் இருக்கார், ஏபிங்கிறது ஒரு பர்சன் வச்சுக்கிறோம். அது மாதிரி சிடிங்கிறது ஒரு பர்சன். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையுள்ள தொலைவு வந்து எக்ஸ் மீட்டர். இதுல the height of the first person is double that of the other. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுடைய ஹைட் ரெண்டாவது இருக்கிறத விட ரெண்டு மடங்கு. அப்ப ரெண்டாவது இருக்கிறவருடைய ஹைட்ட ஹெச்னு வச்சீங்கன்னா முதல்ல இருக்கிறவருடைய ஹைட்ட டூ ஹெச்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஃப் ஃப்ரம் த மிடில் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் தர் ஃபீட், இவங்க ரெண்டு பேருடைய ஃபீட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய மிட் பாயிண்ட், இதை வந்து நீங்க எம்னே வச்சுக்கோங்க. இந்த எம்ல இருந்து இந்த முதல் நபரோட ஃபேஸ் முகத்தை பார்க்குறாங்க. அது மாதிரி எம்ல இருந்து ரெண்டாவது பர்சனுடைய ஃபேஸையும் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உருவாகுதுலாம் இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் காம்ப்ளிமெண்டரின்னு கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்டரினா ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரி வரணும். இப்போ 50-ம் 40-ம் காம்ப்ளிமெண்டரி டிகிரி, 30-ம் 60-ம் காம்ப்ளிமெண்டரி டிகிரி. இப்போ நம்ம அந்த டிகிரி தெரியாதனால இதை தீட்டான்னு போட்டிங்கன்னா இதை 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு போட்டோம், இப்போ இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்கள் 90 டிகிரி கிடச்சி. ஸோ இந்த மாதிரி குடிச்சுக்கணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த ஷார்ட்டர் பர்சன் கேட்டிருக்கு. இந்த ஹெச்ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஹெச் எவ்வளவு அப்படின்னு கணக்கெலாம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதை பாருங்க, பிக்கும் டிக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ் மீட்டர், எம்ங்கிறது மிட் பாயிண்ட். இப்போ இதை 20-ன்னு வச்சுக்கோங்களா, உதாரணமாக எக்ஸை வந்து 20-ன்னு வச்சிங்கன்னா 20/2, அப்போ இங்கே 10 இங்கே 10. இப்போ எக்ஸை 30-ன்னு வச்சுக்கோங்க, 30/2, அப்போ இங்கே 15 இங்கே 15. இங்கே எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸை x/2 வச்சுக்கோங்க, இதையும் x/2 வச்சுக்கோங்க. இனி ரெண்டு ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக தான் இருக்குது, அதனால எடுத்து போட வேண்டாம். முதல்ல பாருங்க ஏபிஎம் பாரு, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிஎம் டான்தீட்டா பார்ப்போம். ஏன் டான்தீட்டா பார்க்குறோம்னா இதில் நமக்கு ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடு தான் கொடுத்துருக்கு. அப்போ டான்தீட்டா சமம் 2h/x/2, அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ இதை வந்து 1வது சமன்பாடாக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தால இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் பார்ப்போம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது பேர் எம்டிசி. எம்டிசி ட்ரையாங்கிளை நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இதுலேயும் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு தான் இருக்கு. அப்போ டேன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா சமம் ஆப்போசிட் சைடு ஹெச், அட்ஜசன்ட் சைடு வந்து x/2. இந்த டேன் 90 டிகிரி மைனஸ் தீட்டாங்கிறது காட் தீட்டா. அப்போ காட் தீட்டா சமம் h/x/2. இதில் பாருங்க இந்த 1வது ஈக்குவேஷன்ல சமத்துக்கு இடது பக்கம் டேன் தீட்டான்னு இருக்கு, அப்போ இங்கேயும் டேன் தீட்டா கொண்டு வரணும். அப்படி தான் நம்ம அப்படி வச்சுக்கலாம். இதை ரெண்டையும் ரெசிப்ரோக்கல் தலைமாத்தி போடுங்க. அப்போ 1/cot θ சமம், இதையும் தலைமாத்தி போடுங்க, x/2/h. 1/cot θ வந்து டேன் தீட்டா. இப்போ டேன் தீட்டா சமம் x/2/h. இப்போ நம்ம இதை ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிறோம். இப்போ 1வது சமன்பாடையும் 2வது சமன்பாடையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதில் பாருங்கள் சமத்துக்கு இடது பக்கம் டேன் தீட்டா இருக்குது, இதுலேயும் சமத்துக்கு இடது பக்கம் டேன் தீட்டா இருக்கு. இப்போ இடது பக்கங்கள் சமமாக இருந்தால், சமத்துக்கு இடது பக்கம் சமமாக இருந்தால் சமத்துக்கு வலது பக்கமும் சமமாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2, 2h/x/2 சமம், இதில் வலது பக்கம் x/2/h இருக்கு. நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த ரெண்டு அப்படி போட்டுக்கோங்க. ஹெச்ஏஹெச்ஏம் இருக்குன்னா ஹெச் ஸ்கொயர் சமம், இது எக்ஸ்ஏ எக்ஸ்ஏம் இருக்குனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்,
இந்த ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா நாலு. இனி பாருங்க, ஹெச் ஸ்கொயர் சமம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர். இந்த பெருக்கல் ரெண்டங்க கொண்டு வரும்போது வகுத்தல் ரெண்டாம். இனி ஹெச் சமம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் இன்டூ டூ. தட் ஃபார் ஹெச் சமம் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் நம்ம எக்ஸ் எழுதிடலாம். இந்த நாலோட ரூட் வந்து ரெண்டு, ரூட் ரெண்டு அப்படி போட்டு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு. நமக்கு தேவையான ஆன்சர் எக்ஸ் பை டூ பை ரூட் டூ. தேங்க்யூ வியூவர்ஸ்.